हाय एवरीवन वेलकम टू सक्सेस म्यूजिक्स நம்ம எக்செல் டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் அந்த சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேவிகேஷன். இப்போ எக்செல்ல வந்து ஒரு ஒர்க் புக்ல ஒர்க் பண்றோம்னா நம்ம மேலையும் கீழையும் எப்படி போகலாம் அப்படி இல்லைனாக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து ஒரு 23 ரோ இருக்கு, ஓகேங்களா? அங்க எப்படி நம்ம ஈஸியா போகலாம் அப்படின்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்ல நம்ம ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பார்த்தோம், கரெக்டா? அதான் எக்ஸலோட ஸ்ட்ரக்சர். அதை நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு இந்த சீரீஸ் கண்டினியூஸா புரியும். நீங்க பார்ட் ஒன் பார்க்காம பார்ட் டூ பாத்தீங்கன்னாக்கா சப்போஸ் புரியாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நம்ம நிறைய பார்ட் போயிட்டோம் அப்படின்னாக்கா நான் அந்த பிளேலிஸ்டோட லிங்க கீழே கொடுக்குறேன், நீங்க அந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி இந்த சீரீஸ்ல உங்களுக்கு என்ன புரியலையோ அந்த இடத்துல இருந்து கூட நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோவையும் நமக்கு ஸ்பான்சர் பண்றது ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் திருச்சி. இவங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி இதெல்லாம் வந்து டோர் டு டோர் டெலிவரி பண்றாங்க. மினிமம் ஆர்டர் வந்து 2000 ருபீஸ். ஸோ இந்த பார்ட் டூல இன்னைக்கு பார்க்க போறது நம்ம நேவிகேஷன் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன அப்படின்னு டீட்டெயிலாக தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இப்போ நேவிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்க, நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புது எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நேவிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானவே. இப்போ பாருங்க, எனக்கு G11 இருக்கேன்னா இப்போ டக்குன்னு இங்கே வரணும்னா இங்கே வந்துடலாம். இப்போ அதே மாதிரி வேற எங்கேயாவது போனாலும் டக்கு டக்குன்னு மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரால் பார்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ரைட் சைட்ல Z ஒரு காலம் இருக்கு, அந்த காலம்ல வந்து எனக்கு ஒரு டேட்டா வேணும். இதை எப்படி பாக்குறது? இங்க பாருங்க, ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணி நம்ம ரைட் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே உள்ள ஸ்க்ரால் பார் வந்து ஹரிசோண்டல் ஸ்க்ரால் பார், இது வந்து வெர்டிகல் ஸ்க்ரால் பார். இதை யூஸ் பண்ணியும் நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். அதை தவிர கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து எக்கச்சக்கமான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் A1 இருக்கேன். இப்போ பாருங்க, கீழே பாட்டம் ரோக்கு போயிட்டேன் நான். அது வந்து 10,48,576 ரோ அது. அதுக்கு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டோம், கரெக்டா? அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட்கட் கீஸ் இருக்குங்க, ஓகே? அதெல்லாம் நான் போக போக டீட்டெயிலாக சொல்றேன். ஆனால் இப்போ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து போகிறோம் இல்லையா, அதனால ஏரோ கீஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா எல்லாருக்கும் பேசிக் லெவல்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காண்டி. ஸோ ஏரோ கீஸ் யூஸ் பண்ணியும் நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீபோர்டில் பேஜ் அப் பேஜ் டவுன் கீஸ் இருக்குது, ரெண்டு கீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஜ் டவுன் போடுறேன், 22 ரோஸ் தள்ளி 23க்கு வந்திருக்கு எனக்கு. இப்போ திரும்பவும் பேஜ் ஒன் போடுறேன், திரும்பவும் 22 ரோஸ் தள்ளி 23 + 22 இல்லையா, அது 45. ஸோ அந்த ரோக்கு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் பேஜ் ஒன் போடுறேன், 67. ஸோ 22 ரோஸாக உங்களுக்கு ஸ்கிப் ஆகிட்டே போகும் பேஜ் டவுன் போட்டிங்கன்னா. இதே தான் பேஜ் அப் போட்டாலும் உங்களுக்கு 22 ரோஸாக மேலே ஸ்கிப் ஆகிட்டே போகும், சரிங்க? இப்போ பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படின்னு போட்டாக்கா மேலேயும் கீழேயும் போகிறது, ஓகே? ஸோ இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி போகும், அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கான்னு தானே கேட்குறீங்க. இருக்குங்க. நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு ரைட் சைடு 22 காலம்ஸ் தள்ளி போய் நிற்கிறது இல்லையா. ஸோ உங்கள் ரைட் சைடு நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடு போகிறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் லெஃப்ட் சைடு நேவிகேட் ஆகும். நிறைய பேர் எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஷீட் நேவிகேஷனுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஒர்க் ஷீட் நேவிகேஷனாக என்ன? இப்போ நான் ஒர்க் ஷீட்டில் தானே ஒர்க் பண்ணுறேன், இதில் என்ன நேவிகேட் பண்ண போகிறேன் அப்படி தானே கேட்குறீங்க. ஆனால் இது ஒரே ஒரு ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ண பரவாயில்ல. இப்போது நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷீட் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பெரிய லெவலில் டேட்டா மேனிப்புலேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் 10 இருக்கும், ஓகே? இப்போ ஷீட் 1 எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனுங்க, சரிங்க? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஸோ இப்போ நான் மவுஸ் தான் யூஸ் பண்ணணுமா, கீபோர்டு யூஸ் பண்ண முடியாதா இதுக்கு அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷீட் 2 வரும். ஸோ உங்கள் ரைட் சைடில் மூவ் ஆகும். கண்ட்ரோல் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள ஷீட்டுக்கு மூவ் ஆகும். இது வந்து ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்.
இப்பெல்லாம் எல்லாருமே மவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதான் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. மவுஸ்ல உள்ள வீலை யூஸ் பண்ணி கூட நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம். ஜெட் அப்படின்ற ஒரு காலம்ல வந்து ஏதோ ஒரு டேட்டா இருக்கு, அதை நீங்க பாக்கணும் அப்படின்னாக்கா நான் இதை யூஸ் பண்ணி தான் நேவிகேட் பண்ணி தான் பாக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி உங்க மவுஸ்ல இப்ப எல்லா மவுஸ்லயும் ஒரு வீல் இருக்கு இல்லையா, சோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்க மவுஸ் வீல அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஆச்சுன்னா நீங்க இப்படி கூட நேவிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. அதே மாதிரி நீங்க ஜூம் இன் பண்ணி கூட கொஞ்சம் பெருசு பண்ணி பாத்துக்கலாம், இப்படியும் ஒரு விதமா நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஒரு வாட்டியும் நீங்க கீழே இந்த பட்டன் தான் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டாவே உங்க கீபோர்ட்ல உள்ள கண்ட்ரோல் பட்டன் பிரஸ் பண்ணி உங்க மவுஸ் வீல் ஸ்க்ரால் பண்ணீங்கனாலே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். சரிங்க, இப்ப நம்ம இசட்ல இருக்கோம், நம்ம வந்து A1 காலம்க்கு வரணும், அதுக்கு என்னங்க பண்ணலாம் நம்ம? என்ன சொன்னீங்க, கீபோர்டு ஆரோ கீஸ் தானே ப்ரெஸ் பண்ண சொன்னீங்க. ஆனா இப்போ கீபோர்டில் நான் 26 வாட்டி ப்ரெஸ் பண்ண முடியுமாங்க? அதுக்கு ஈஸியாக ஏதாவது ஷார்ட்கட் இருக்கும் இல்லையா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நேம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நேம் பாக்ஸில் கூட நீங்க அந்த அட்ரஸை டைப் பண்ணுங்க. அட்ரஸ் டைப் பண்ணீங்கன்னா கூட இப்படியும் நேவிகேட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்க Z1 போகணும் அப்படின்னா Z1 அப்படின்னு நீங்க நேம் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, அப்பவும் நேவிகேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன், இது வந்து ஷார்ட்கட் கீஸ்லயும் நான் டீட்டெயிலா சொல்லுவேன். இப்போ நேவிகேஷன் பாத்தீங்கன்னா திரும்பவும் A1 போறதுக்கு நான் நேம் பாக்ஸ் போய் தான் A1 கொடுக்கணும்ன்றது கிடையாது. உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் ஜியும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படின்னா Go2 அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுவும் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ தான் இது. Go2 அப்படின்ற ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் கீ. Go2னா இது எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் G1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு G1க்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து Go2 ஆப்ஷன் பேர். நீங்கள் எந்த ரோக்கு வேணால் போகலாங்க, AA1 அப்படின்னா கூட AA காலம்ல ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்ல நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸலோட ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம், இப்போ நேவிகேஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் குயிக் ரீகேப் உங்களுக்காக. சீரியல் எல்லாம் ரீகேப் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரீகேப் இது. ஓகேவா, இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ லேட்டாக பண்ணுறேன் இல்லையா. நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் முன்னாடியே பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேப்ஸ் தெரியும், ரிப்பன் தெரியும், இதெல்லாம் ஒர்க் ஷீட் தெரியும், இது நேம் பாக்ஸ், இது ஃபார்முலா பார், இதெல்லாம் ஷீட்ஸ், எக்ஸலோட ஷீட்ஸ், ஸோ இதெல்லாம் ஸ்க்ரால் பார்ஸ், இது வந்து வெர்டிகல் ஸ்க்ரால் பார், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார். உங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ எக்ஸலோட ஸ்ட்ரக்சர் தெரியும், அதை தவிர நேவிகேட் பண்ணி ஈஸியாக போயிடுதீங்க எல்லாத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் போக போக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அடுத்ததாக போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு போகும், அவங்களும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்து நம்ம கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வரலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன், அது எனக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Have a good day.